நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. மத்தேயு சுவிசேஷம் 7:21 வாசிக்கு பார்க்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நமது வாயினாலே கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைப்பதினாலே பரலோக ராஜ்யம் சென்று விடலாம் என்று நினைக்க கூடாது. கர்த்தாவே கர்த்தாவே என்று பாடுவதினாலே, அது கர்த்தாவே கர்த்தா என்று ஒரு நீண்ட ஜபம் செய்து விடுவதினாலே, கர்த்தாவே கர்த்தாவே என்று ஆக நான் ஒரு கிறிஸ்தவன், ஆகவே நான் கர்த்தாவே என்று அழைக்கக்கூடிய தகுதி பெற்றவன் என்று அந்த கிறிஸ்தவன் என்கிற போர்வையினாலே நான் பரலோக ராஜ்யம் சென்று விட முடியாது. அப்படியானால் அதை காட்டிலும் மேலானது ஒன்று இருக்கிறது அப்படின்னு ஆண்டவருங்க சொல்றா இருப்பார். அப்படியானால் யார் பிரவேசிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிதாவின் சித்தத்தை செய்கிறவன், சொல்லுகிறவன் அல்ல செய்கிறவன், கேட்கிறவன் அல்ல கேட்டபடி செய்கிறவன், அவன் தான் பரலோக ராஜ்ய பிரவேசி. அதுதான் தேவ சித்தம், பிதாவின் சித்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று, பாவங்களுக்கு மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று பரிசுத்தம் ஜீவியம் செய்வதுதான் முதலாவது படி. ஆக அதுதான் பிதாவின் சித்தம். அல்லாம எத்தனை தான தர்மம் பண்ணாலும் சரி, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனாலும் சரி, ஆக எத்தனை நற்கிரியைகளை செய்தாலும் சரி, ஒரு காலம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. இதை கேட்கிற அருமையா கத்திரி பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கீங்களா? ஆக பரிசுத்த ஜீவியம் செய்கிறீங்களா? ஸ்நானம் பெற்றிருக்கீங்களா? கவனித்து பார்க்கணும். கவனித்து பார்க்காம நான் போயிடுவேன் போய் நினைப்பல வாழப்படாது. உண்மையாக ஒரு மனுஷன், ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருந்தால் அது அடையாளம் என்னன்னு கேட்டால், அவர்கள் கனி கொடுக்கலாக இருப்பார்கள். கனிங்கிறது தான் வாழ்க்கை. ஆக ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்வதின் அடையாளம் வாழ்க்கை மாறி இருக்கணுங்க. யோவான் 3:30 வாசித்தீங்கன்னா, நான் சிறுக வேண்டும் அவர் பெருக வேண்டும், அதுதான் கனி. நான் சிறுக வேண்டும், என்னை நான் மறைத்து கொள்ள வேண்டும், இயேசுவே என் வாழ்க்கையில் பெருக வேண்டும், என் நடை உடை பாவனைகள் அனைத்தும் ஆக இயேசுவையே பிரதிபலிக்க வேண்டும். அப்படி கத்திரி பிள்ளைகளே, நம்மை மறைத்து கொண்டு ஆண்டவரை வெளிப்படுத்தி நமது பேச்சு நடை உடை பாவனைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற மக்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். மட்டுமல்ல, அவர்களே பரலோக ராஜ்யத்துக்குரிய மக்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.